வெல்கம் பேக் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோடி புரா. ஏதோ கல்யாணத்துல பந்தி ஃபுல்லா இருந்தா நிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்னா நிக்கிறோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரவுண்டரை கண்டக்ட் பண்ண அந்த மாதிரி ஏதோ விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரவுண்டு தான் இதை விளையாட போறோம். இந்த ரவுண்டுடைய பேரு நீ பாதி நான் பாதி. அதாவது இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கப்பல் கப்பலாக விளையாடுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் டைம் அவங்க ஜெயிச்சு அவங்க ஆல்ரெடி ஒரு லீடில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் தான் விளையாடணும். நான் எல்லாத்துலேயும் எங்கேயும் ஃபஸ்ட்டு வருவீங்க, போங்க நான் ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்க. வாழ்க்கையில் முன்னாடி போகணும்னு நினைங்க எப்பயுமே. அப்படி தான் தோத்த முன்னாடி வந்து ஐசு நான் கூட யோசிச்சேன். போன வாட்டி அவங்க ஆடினதால இந்த வாட்டி நீங்கள் ஆடுங்க நம்ம தான் சொல்லுவாங்க. நல்ல யோசிச்சு நீங்கள் ஆடுறீங்களா? இல்லை இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட். அருமையான தொகுப்பால் நீங்கள் போங்க. நான் இல்லை இல்லை அவர் சொன்னது கரெக்டு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃப் கூட தான் ஆட போகிறீங்க. நீங்கள் அங்கே மாற்றிக்கிட்டு ஆட போகிறாங்க, தைரியமாக ஆடுங்க. யார் போனாலும் தம்பி நீ ஆடு. எந்த கேம் சொல்லுங்க அப்புறம். அதான் சொல்கிறேன், நீ பாதி நான் பாதி. ஹஸ்பண்ட் இங்கே இருப்பீங்க, ஒய்ஃப் அங்கே இருப்பீங்க. காமனாக ஒரு க்வெஸ்சன் கேட்போம், அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் ஒரு மூணு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுப்போம். அதில் உங்கள் ஒய்ஃப் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் மனசு எங்க எங்க கூப்பிடுறது தெரியாத உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இப்ப உங்களுக்கு மூணு கேள்வி. இப்ப நான் கேட்க போறது ஒரு கேள்வி. நான் ஒரு தெரியாத பைத்தியம் உங்களுக்கு தெரியும். அதாவது உங்க ஒய்ஃபோட சொந்த ஊருக்கு போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் போற இடம் எது? ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல ஏரியா ஊரே கிடையாது. எங்க ஊருக்கு போறது? தேவலாம் நான் பேசக்கூட ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஊருக்கு போனதே வைஃப் குடு திருப்பி கல்யாணம் பண்ணி தான் போறோம். யோசி அவங்க செடிகாரன் செஞ்சி யோசி எடு. அவங்க கூட தான வாழ்ந்துட்டு இருக்க. அவங்க உன்னை எடுத்துட்டாங்க. நாலு ஆப்ஷனை பாரு. இதுல உன் ஒய்ஃப் எதை எடுத்துப்பாங்கன்னு கணிச்சி எடு. நீ தேடற ஒயின் ஷாப் அங்க இருக்காது. நீ ஏதாவது வேறத பாத்து எடு. அவங்க உன்னை எடுத்துட்டாங்க. ஓகே எடுத்துட்டாங்க. ஓகே ஐஸ்வர்யா எடுத்துட்டாங்க அண்ட் வினோத் எடுத்துறாங்க. சரி ரெண்டு பேரும் அந்த ஆப்ஷனோட வெளிய வந்துட்டாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரு ஒரு கத்தரு. நீ ஏன்டா இப்படி பண்ற? மாடு மாடு எங்க வீட்டுக்கு போனா எனக்கு எங்கடா ஃப்ரெண்ட் இருக்காங்க? ஆப்ஷனை காட்டு. உனக்கு வாய்ப்பு ஏய் நல்லா கவனிச்சு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற மாதிரி போறீங்க, வேற மாதிரி. ஐயோ ஏபி பண்ற. அட தம்பி சரியா கன்ஃபார்மா? ஏய் ஹோட்டலுக்கு போனா எது ஆர்டர் பண்ணு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஏய் கொன்றுமே நீ தான் எடுத்த. ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனா ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ரெண்டு பேருமே ஏதோ தூக்கி இருக்கீங்க. ஜூஸ் அவங்க தூக்கி இருக்காங்க. கரெக்ட். அடிக்கடி சண்டை போடுவீங்க
நல்லா பாருங்க, மரத்தடியில மங்காத்தா வளர மாதிரி எல்லா சிட்டையும் தாங்கிட்டே. நீ என்ன பொண்ணு பார்க்க போன மாதிரி எல்லா போட்டோ அவன் பாத்துக்கிட்டு இருக்க. அந்த புள்ள அழகா ஒண்ணுமே பார்த்து எடுத்துருச்சு, தங்கச்சி என்ன நாளை எடுத்து ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருக்க. ஐஸ்வர்யா எடுத்துட்டாங்க, அவங்க ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்க. ஓ நீ ஏன் இப்படி சிச்சி ரியாக்ஷன் தெரியா? யா சார் காமிங்க. ஓகே ஏ என்ன அவ்வளவுதாங்க, சூப்பர் கலர் எடுத்து சூப்பர் எடுத்து. கான்ஃபிடென்ட்ல ரெண்டு பேர் லாக். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு? ஏ ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் 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 ஒழுங்காவே. இது நான் சொல்ல விரும்பல, நீங்களே ரெண்டு பேரும் முன்னாடி போய் பாத்து. ஏய் முன்னாடி போய் பாரு. பின்னாடி போய் பாக்குறா. காட்டுங்க. அப்பா ஏய் ஓ ரெஜி 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 ரெஜி. ரெண்டு பேரும் கரெக்ட்டா. மேப்பா மேப் தானே, கூகுள் மேப். கூகுள் மேப்பா அப்படி போன் நினைச்சு எடுத்திருக்கான் அவன். ஆனா அது கூகுள் மேப்னு நான் சொல்லியாது. அப்படி திங்க் பண்ணி இதை வச்சிருக்கீங்க? எங்க பாருங்க ரூட் எல்லாம் போதுங்க. அப்ப நீங்க ராங்கா கூட கரெக்டா சிங்க் ஆயிருக்கீங்க. பெரிய விஷயம். கூகுள் மேப் வச்சா போனுக்கு சண்டைன்னு சொல்லி அதை கரெக்டா வர கண்டு போடு தான் சண்டை போடுவோம். மேப் ஏன் உள்ள ஒண்ணு வைப்பீங்க, உள்ளுக்குள்ள ஒரு பதில் வைப்பீங்களா? சரி ஓகே, ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. பட் எப்படியோ செலக்ட் பண்ணிருக்கீங்க. போன் போனுக்கு ஏதோ சண்டை. ஆமா நான் எனி டைம் அந்த போன்லயே தான் நான் வீட்ல இருந்தாலே சண்டை தான். அதாவது போனை நோண்டிட்டே இருக்கறதனால அதுக்காக. ஆமா பிரச்சனை வருது. போன் நோண்டிட்டே இருக்கற பிரச்சனை வருது. நல்லது நல்லது. அதனால அவங்களுக்கு திட்டு வர நான் நோண்டாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க திட்டுறேன். அது நானே நானு. சரி போனை வச்சிட்டு வேறதோ எடுக்க போறீங்க, என்ன எடுக்க போறீங்க? இவங்க சாப்பாடு பயங்கரமா சாப்பிடுவாங்க. அதனால சரி சாப்பாடுன்னா நீ சாப்பிடே மாட்டேன். நான் எதுக்கு உங்ககிட்ட சண்டை போட போறேன்? அது எப்பவுமே அது பண்ணுவாப்ல பாத்தீங்களா? இப்ப வர எடுத்து சண்டை போட்டாளா? அதுதான் சொல்லுவாங்க. போட்டோ ஓகே சண்டை போடுவோம். போட்டோக்கு சண்டை போடுவோம். சரி ஓகே, அவ்வளவுதான் அடுத்த ஆப்ஷன். கேட்ட மூணு கேள்வியில ரெண்டுக்கு கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. சோ நீங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. குட். இப்ப அதுக்கடுத்து இந்த தம்பதிகள் அந்த தம்பதிகள் முறியடிக்கிறாங்களான்னு பாக்கணும். அவ்வளவுதான், மூணு தான். போங்க போங்க. வாழ்த்துக்கள். ஓகே, உங்க முன்னாடி ஆப்ஷன் ரெடி ஆயிருச்சு. ராஜ்மோகன் அண்ட் கவிதா. இவற்றுள் அதாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் அவற்றுள் உங்கள் ஹஸ்பண்டினுடைய கனவு கன்னி யார்? கனவு கன்னியா பாப்போம். அவர் பதில் சிலம்பு ரசிச்சு இருக்காரு. அவர் என்ன எல்லாமே என் கனவு கண்ணி தான், எதை எடுக்கிறது தெரியாம. எனக்கு தெரிஞ்சு என் புருஷனுக்கு இப்படி இதுக்குள்ள இருக்கிறது யாருமே இல்ல. ஆமா இருந்தாலும் ஏதாவது சரி இருந்தாலும் இந்த நாளில இப்போதைக்கு உங்க ஹஸ்பண்ட எது அட்ராக்ட் பண்ணிருக்கோம், யார் அட்ராக்ட் பண்ணிருக்கோம்? ஒரு சூப்பர். இரண்டாவது கேள்வி, இந்த நாலு ஆப்ஷன்களில் உங்கள் ஹஸ்பண்ட் அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ற இடம் எது? எல்லாம் ஹஸ்பண்ட்கே கேக்குறீங்க. அவரை பத்தி தான் நிறைய சந்தேகம் இருக்காங்க. ஐயோ எல்லாமே அவர் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாரு. அதெல்லாம் ரொம்ப அதிகம். இது சீட் ஆரம்ப அண்ணி லைன் ஆடிச்சு. உங்களுக்கே தம்பி நான் பிரைஸ் சொன்னால் குத்துறேன். தனியா தான் ரூம்லயே படுக்கிறாரு, போனை பாத்துக்கிட்டு எங்களோட கூட வர மாட்டேன். அந்த வசிக்கிற மேட்டர்ல யோசிச்சலமா? அப்ப நான் கரெக்டா தான இருந்தேன். அப்படி போயிரு. வசிக்கிறவே சொல்லிட்டு இருக்க. போ போ. போனோட அந்த டைம்ல ஒரு சண்டை வந்துச்சு. ஏன் போனை தூக்கல? இப்ப டாய்லெட் தூக்கிட்டு வந்து. ஆமாப்பா. நாட்டுக்கு தேவையான தலைப்பு அதை விட நிறைய பண்ணுவாரு. அவர் உள்ள போய் பாயிண்ட்ஸ் எழுதுவாரு.
அதுல என்ன மோட்டிவேஷன் எல்லாம் அங்கதான் ஐடியா ஏதாவது தோணும் புதுமையான ஐடியா. சரி, அதாவது அவங்க அண்ணி முன்னாடி சில ரீல்ஸ் பார்க்க முடியாது, சோ அதை மட்டும் அவர் வந்து செலக்ட் பண்ணி ஸ்டார் போட்டு வச்சுட்டு அங்க போய் மொத்தமா பார்த்தாங்க. இட்ஸ் ஓகே, ரெஸ்ட் ரூமே ஒரு பெஸ்ட் ரூமா மாத்தக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம அதை ஜாலியா எடுத்துக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சோ இரண்டு கேள்வியில நீங்க ஒண்ணு கரெக்டா சொல்லிருக்கீங்க, ஒண்ணு தப்பு பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ உங்ககிட்ட இருக்கிற நாலு ஆப்ஷன்ல உங்க வீட்டுல அதிகமா அடிக்கடி சமைக்கிற உணவு இருக்கான்னு தெரியலையே. அதுல இருக்கிறதுல அட்லீஸ்ட் இது வந்து ஜெயிச்சிருவீங்களா? ஆனா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எடுக்கிறோம், பகையில இருக்காங்க சும்மா வாயில நல்லா வந்துரும் அட்டையில இருக்கிறத எடுத்து காமிச்சிரும். அதிகமா வீட்டுல செய்யற சாப்பாடு எதுன்னு கேட்டதுக்கு ரெண்டு பேருமே ஒரு ஆப்ஷன். ஓகே வாங்க, முன்னாடி வாங்க. எங்க வீட்டுல எந்த நாளும் இதுதான் சண்டையே வரும். வா 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 வாங்க, நான் வந்து ரொம்ப நேரம். எங்க வீட்டுல ரவா தோசை, என்ன வின் பண்ணிட்டு சலிப்பா போற ஒரே பல சண்டைகள் ஞாபகம். இப்ப என்னன்னா, இப்ப ரெண்டு பேரும் மூணு கேள்வி கேட்டதுல ரெண்டை சரியா சொல்லிருக்கீங்க, மறுபடியும் கையில வந்து ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுக்கிறீங்க, உடைக்கிறீங்க. சூப்பர், அதான் அவங்களுக்கு கிஃப்ட். இன் கேஸ் ரெண்டு பேருக்கு இருந்தா ரெண்டு பேருக்கு கூட கிஃப்ட் கிடைக்கும். மக்களே, நீ பாதி நான் பாதி அந்த ரவுண்ட்ல ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. மூணு கேள்விகள்ல ரெண்டு டீமுமே ரெண்டுக்கு பதில் சொல்லி டைல முடிச்சிருக்காங்க. ஏதோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுக்க போறாங்க, உடைக்க போறாங்க. அதுல வந்து கிஃப்ட் வந்ததுன்னா கிஃப்ட், ட்ரை அகைன் வந்ததுன்னா அவுட். ரெடியாப்பா தம்பி? ரெடி. ஆழ்ந்து சிந்திக்கிற பண்றேன். இந்த கிரியேட்டிவ் திங்கிங் தான் ஒரு கிஃப்ட். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல என்னோட சிந்தனை மட்டும் பத்துது. புடிச்சதுக்கு அப்புறம் கத்துவா, இதுதான் எடுத்த எல்லாமே உன்னோட கால் தான். எல்லாம் கத்த மாட்டே, யோசிச்சு எடுனா. யோசி எது எது எடுக்கும்? சரி, எடுத்துட்டு எல்லாம் ஊடு. ஓகே ஓகே, கான்ஃபிடன்ட். அடிமா அடி அடி அங்க அடி. பா, ஜூஸ் இருக்கு. டேய், ஒரு ஓல என்ன ஓல? அதை இங்க அவங்க வச்சிட்டு இதை வச்சிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எதுமே இல்லாம வச்சிருப்பாங்களோ? ஓகே, வினோத் ஒரு தேங்காய் எடுத்து உடைக்கிறாப்ல. உடமாப்ல உடையில உடையில இன்னொரு வெட்டடி. உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு. அது பழசு பழசு. யோ பழசியாது? யோ அது பழசுல, நீதான்டா பழசாக போற போல. வெளியில போடு. ஏர் ஃப்ரையர், அதுதான் அவங்க வாங்கிட்டாங்க. வைங்க, கேம் கரெக்டாக இது பண்ணுங்க, இதெல்லாம் சேஃபாக வைங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணுவாப்பில்ல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் வந்து அவங்க பக்கம் இல்லை, பட் நான் அப்பயே சொல்லியிருக்கேன், அண்ணி ஒன்று எடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அதெல்லாம் வீட்டில் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சீக்கிரமா கோவக்காரா இருக்காரு. ஆஹா, சரியான கோவக்கார. அவங்கள சொல்லிட்டான்னு சொல்லி இவர் வாயில் அடிச்சுக்கிறாரு. தெரியல. Eight no.
வெயிட் ஆகாத உள்ள பேப்பர் தான் வச்சுக்கிறாங்க. ரெண்டுத்துக்கு நான் புரியல எனக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்கன்ட்டு. அதுதான் இல்லைடா அது அவர் தெரியும். இப்போ ட்ரை ஆகினா ரொம்ப நேரம் எழுதுவோம், அது ஒரு வெயிட் கூடுங்க. அதனால கொஞ்சம் வெயிட் கம்மியான இருந்து அடிப்பார். இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் இப்ப ட்ரை அகைன் மட்டும் வரட்டும், மொத்த செட்டு சேர்ந்து உங்களுக்கு ஜூசர் வர. சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் ஹெட் வீரமுத்துவேல் என் சீனியர். அப்படியா, அவருக்கு என்னதான் சொல்லி தருவேன். ஏ தள்ளிக்கங்க, பயங்கரமா மேலாம் செதறோம். அண்ணனுடைய லக்க பாப்போம். பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் இந்த தேங்காய் எடுத்திருக்காரு, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். 1 2 3 உடனே ஆஹா இருக்கா? இருக்கு. மறைச்சானா ஏதோ ஒன்று இருக்கு அர்த்தம். உள்ள குறைசிய மறைச்சா போனா உள்ள ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு. ஐயோ ஏதாவது தப்பா வரட்டும். அப்படி பண்ணா ஒழுங்கா ஏதாவது ஒண்ணு எடுத்திருக்கலாம். நானே எடுத்து தேவையில்லாம பிரில்லியண்டா எடுத்து OTG ஐ வின் பண்ணி சூப்பர். அம்மா OTG வாங்கிறியா? ஆமா சரி போங்க, போய் OTG மகிழ்ச்சியோடு எடுக்க பாரு. அந்த கிரிக்கெட் கப் தூக்குற மாதிரி போனோம். ரெடி? ஓகே. இந்த நீ பாதி நான் பாதி ரவுண்ட்ல ரொம்ப பிரில்லியண்டா விளையாடி OTG ஐ வின் பண்ணி விட்டார்கள் நம்முடைய ராஜ்மோகன். ஐஸ்வர்யா சிறப்பு. யா ஏமா இருந்தீங்க? ரெண்டு ரவுண்டுமே விளாண்டு ரெண்டுமே கிஃப்ட். மூணாவது ரவுண்ட் இருக்கா? மூணாவது ரவுண்ட் இருக்கு. நீ இருக்கேன்னு தெரியாது. அப்புறம் இப்படி விளாண்டா எவன் சேர்த்தான் உடனே? மூணாவது ரவுண்ட் நான் எடுக்க மாட்டேயா? அவங்களும் வரல. வருமா?